அந்த ஒட்டல்ஸ் இருக்கான குறிப்பா நீ சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்காம அவங்க வீட்டில் போய் விட்டேன். வியோ நம்ம வியோ. ஆனால் அந்த ஒட்டல்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நமக்கு சொல்லி தர்றாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி யாரும் சொல்லி தர்றாங்க நமக்கு சொல்லு. பிளான் இருக்கு, அந்த ஒட்டல்ஸ் இருக்கு. ஏன் அலுவலகத்தை வந்து ஆய்வு செய், ஏழு விஷயத்தில் ஆய்வு செய்ய வேண்டாம். உங்க அலுவலகத்தை ஆய்வு செய்ய விடுறது உங்களுக்கு தாண்டி இருக்கா? நான் இன்னைக்கு ஏழு ரிசைன் பண்றேன், நான் எழுதி தரேன். ஏன் அலுவலகத்தை ரிசைன் பண்ணும் போது என்கிட்ட தவறு இருந்தா நான் ரிசைன் பண்றேன். நீங்க தயாரா? இப்போ கோரிக்கை வைக்கிறேன். நீங்க எனக்கான ஒரு குறிப்பான ரெடி பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு யார் வேணாலும் வர சொல்லுங்க, இந்த விசாரணை நான் எதிர்கொள்றேன். என் மேல குறிப்பிட இன்னைக்கு 76 கொடுங்க, நான் வாங்கிட்டு போறேன். எதிர்த்தல எங்கேயுமே அப்பீல் போக மாட்டேன். ஆனா ஒட்டாசியில் தாண்டி இருக்கா? நீங்க எதிர்கொள்றது தாண்டி இருக்கா? உங்க அலுவலகத்தில் நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இதற்கு வரப்பட்டவங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? நீங்க கொடுக்கப்பட்ட மனு மீது முகாந்திர இருக்கா இல்லையான்றது எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கா? நான் எதிர்கொள்றது தயாரா இருக்கேன். போலியான ஒரு ஒரு யூனியன்ல இருக்கிற ஒரு பொறுப்பாளர்களை மிரட்டினா மத்த எல்லா உறுப்பினர்களும் பயந்துருவாங்க. அந்த மிரட்டுற சங்கம் இது கிடையாது. இந்த சங்கத்துக்கு தலைமை இருக்கிற தலைமை பொறுப்பாளர் யாருமே கிடையாது. எல்லா காப்பில இருந்து கைது படுத்துறேன். என் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நான் இந்த பணியிலிருந்து இன்று ரிசைன் செய்யறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கின 17B சார்ஜஸ் உறுதி செய்யப்பட்டு 2 வருஷம் ஸ்டாப்பேஜ் இன்கிரிமெண்ட் நிற்கப்பட்டு அந்த 2 வருஷம் முடியாமல் சஸ்பெண்ட் ஆர்டர்ல பனிஷ்மெண்ட் பீரியட்ல இருக்க இந்த அட்டாச் இருக்கு. கிளினிக்ல போறதுக்கு அதிகாரம் இருக்கா? சட்டப்பூர்வ அதிகாரம் இருக்கா? இல்ல. ஐ அம் த மேஜிஸ்ட்ரேட் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மேஜிஸ்ட்ரேட் சொன்ன தெரியுமா? திருடிட்ட உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு பெயில்ல வந்துட்டு வெளியே வந்துட்டு நான் பெயில்ல இருக்கும் போது மறுபடியும் நான் வந்து நல்ல அபிஷன் நல்லா பண்ண முடியும் சொல்றது நியாயம் எடுத்துக்கொள்ள முடியுமா? பெற்றவங்களுக்கு ரெகுலர் போஸ்ட் சென்சிட்டிவ் போட்டு கொடுக்க கூடாதுன்றது வருவாய் ஆணையரினுடைய சர்க்கிளில் இருந்து இவங்களுக்கு எப்படி இந்த போஸ்ட் கொடுத்தாங்க? என்ன அடிப்படையில் கொடுத்தாங்க? எந்த நோக்கத்திற்காக இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க? முதலாள சொல்லணும், எந்த நோக்கத்தை இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க? 8 வருஷமா ரெகுலர் போஸ்டிங் கிடைக்காம இருந்தவங்களுக்கு 2 மாவட்ட ஆட்சியர் போஸ்டிங் போடாத ஒரு இடத்துக்கு என்ன அடிப்படையில் இந்த போஸ்டிங் வாங்கிட்டு வந்தாங்க? அதோட உள்நோக்கம் என்ன? என்ன அடிப்படையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க? என்னென்ன கையெழுத்து இவங்க போட்டிருக்காங்கன்னு தெரியாது. கையெழுத்து போட்ட கோப்புகளும் குறிப்பான எடுத்து மேல வைங்க. இந்த வேலை செஞ்ச பிறகு என்ன பாத்திருக்கீங்க? நாங்க தயாரா இருக்கோம். அதை விட்டுட்டு மறுட்டு பாக்குறீங்களோ? மறுற சங்கம் இது கிடையாது. இந்த சங்கத்தில் மற்ற தலைவர்கள் நாங்க கிடையாது. எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இதன் மீது இவங்களை இனி இந்த செங்கல்பட்டு வட்டத்தில் எந்த வட்டத்தில் இவங்க ரெகுலர் போஸ்டிங் கொடுக்க கூடாது. நாங்க வந்து கொடுக்க கூட சொல்ல ஒரு ஆணையரனுடைய சர்க்குலர்.